தேசிங்கி பெரியசாமி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற வெற்றி படத்துக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு கதை சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனால் அந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதால ரஜினியோட சம்பளமும் அவர் சொன்ன கதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பட்ஜெட் அதிகம் இதனாலே ஏஜிசன் ரொம்பவே தயக்கம் காட்ட அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மற்ற ப்ராஜெக்ட்ல மூழ்கிட்டாரு ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்த நம்ம தேசிங்கி பெரியசாமி அவர்கள் அடுத்ததாக வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணலாம் இதே கதை அப்படின்னு சிம்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் மாற்றி ஒரு கதையை ரெடி பண்ணி அதே கதை தான் கொஞ்சம் சில மாற்றம் கூட ரெடி பண்ணி உலகநாயகன் கமலதாசோட ராஜ்கமல் ஃபிலிம் சென்டர் சில தயாரிப்பு கமலில் சொல்ல அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகி இப்போ வந்து பயங்கர சுறுசுறுப்பாக இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கிட்டத்தட்ட ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்க போகிறாங்க அதுவும் ஜூன் ரெண்டாம் தேதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஷெட்யூல் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் போக போது அதுவும் முழுக்க முழுக்க சென்னையிலேயே ஸோ முதல் முறையா தேசிங்கி பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு அவர்கள் நடிக்கிறாரு இந்த படத்தோட ஹீரோயின் தீபிகா படுகோனா இருக்க வாய்ப்பு இருக்குது பேச்சுல போயிட்டு இருக்கு அவங்க கேட்குற மிகப்பெரிய சம்பளத்தை தர்றதுக்கும் ராஜ்கால் நிறுவனம் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்கு ஸோ இருந்தாலும் சில பல கண்டிஷன்ஸ் காரணமா அவங்க ஹீரோயினா இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஃபைனல் கால் மட்டும் இன்னும் எடுக்காம இருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வருது எது எப்படியோ தீபிகா இல்லைன்னா நிச்சயமா தீபிகா ரேஞ்சில் இருக்க இன்னொரு பெரிய ஹீரோயினும் அதே மாதிரி மியூசிக் வந்து இது வரைக்கும் சிம்புவோட பணிபுரியாத ஒரு மீசிகல் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாங்க அப்படின்னு தகவல் வருது யார் அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட கஸ் சரியா இருந்துச்சுன்னா அது யார் அப்படின்னு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க